ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பை போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும். ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும். அது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் களையவே களையாது. நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை. ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் ஹெச்டி வெர்ஷன் இருக்கு. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது. ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. இயக்குனர் நெல்சன் இயக்கும் பீஸ்ட் படத்தில் தற்போது நடித்து வருகிறார் விஜய். அவருடன் பூஜா ஹெக்டே, செல்வராகவன், யோகி பாபு உள்பட பலர் நடிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தை முடித்ததும் உடனடியாக தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி இயக்கும் தனது 66வது படத்தில் நடிக்கப் போகிறார் விஜய். இந்த படம் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளில் பிரம்மாண்டமாக உருவாகிறது. நடிகர் விஜய் நடிக்கும் முதல் நேரடி தெலுங்கு படமும் இதுதான். இதையடுத்து விஜயின் 67வது படத்தை வெற்றிமாறன் இயக்கப் போவதாக செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் மீண்டும் மாஸ்டர் படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் நடிகர் விஜய் அடுத்ததாக நடிக்கப் போவதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. கமலின் விக்ரம் படத்தை இயக்கி வரும் லோகேஷ் கனகராஜ் அந்த பட வேலைகளை முடித்ததும் விஜய் படத்திற்கான மற்ற பணிகளை ஆரம்பிக்க போகிறாராம். எனவே விஜயின் 67வது படத்தை இயக்க போவது லோகேஷ் கனகராஜ் என்ற உறுதியான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மென்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.